ஹை வீவர்ஸ், மீண்டும் சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமைச்சடுகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் மாருதி, ஹிண்டாய், டாடா, மஹிந்திரா இந்த காரோட லைனப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய கார்கள் இது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கியா, ஸ்கோடா, ஃபாக்ஸ் வேகன், நிசான், ரெனோ. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் கியா, ஸ்கோடா, ஃபாக்ஸ் வேகன், நிசான், ரெனோ இந்த ஐந்து கார் கம்பெனிகளும் 2024 லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கூடிய கார்கள் எந்தெந்த கார்கள், அந்த கார் என்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க, அப்படி லான்ச் பண்ணக்கூடிய காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு முன்னாடியே நம்ம மாருதி, ஹிண்டாய், டாடா, மஹிந்திரா இந்த நாலு கார் கம்பெனிகளும் 2024 லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கூடிய கார்கள் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய லிங்க் நான் ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கொடுத்து வைக்கிறேன். ஸோ உங்களை யாராவது மாருதி, மஹிந்திரா, டாடா, ஹிண்டாய் இந்த நாலு கார் கம்பெனிகளும் 2024 லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கக்கூடிய கார்கள் எது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. முதன்மையாக கியா கம்பெனி லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிற கார்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கியா பொறுத்த வரைக்கும் 2024 ரெண்டு கார்களை தான் ரீலான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று கியானுடைய சோனட், கியா சோனட் பொறுத்த வரைக்கும் ஜெனரேஷன் அப்டேட் கண்டிப்பாக கிடையாது, ஃபேஸ்புக் எடிஷனோட தான் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ண போகிறாங்க. கியா சோனட் பொறுத்த வரைக்கும் எஸ்யூவி செக்மெண்ட் ஒரு காரும் கூட, இது என்ன புதுமையாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் காஸ்மெட்டிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் சின்ன சின்ன காஸ்மெட்டிக் அப்டேட் கொடுத்துருக்காங்களே தவிர பெரிய அளவிலான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடையாது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடாஸுங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 8 லட்சத்துலேருந்து ஆரம்பிச்சு 16 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. எந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட் இருக்கிற ஒரு காரும் கூட கியா சோனட் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஜூலை அல்லது ஆகஸ்ட்ல இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. கியா லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணக்கூடிய இரண்டாவது காருங்கிறது கியாவுடைய கார்னிவலுங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஒரு ரீலான்ச் தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய செல்டாஸ் காரனுடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக அதே ஸ்டைலிஷ் லுக்கோட ஒரு பெரிய காரை இன்னியன் கார் மார்க்கெட்டில் கியா தங்களுடைய கார்னிவல் காரை இந்தியன் கார் மார்க்கெட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ கியா செல்டாஸ் கார் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான கார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எந்த விதத்தில் எடுத்து பார்த்தீங்கனாலும் கியா செல்டாஸுங்கிறது ஒரு அற்புதமான கார். ஸோ அந்த காரை பேஸ் பண்ணி கியா கார்னிவலுடைய 2024 இந்தியன் காரை இன்னியன் கார் மார்க்கெட்டில் கியா எடுத்துகிட்டு வர போறாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான நோட்டா இருந்துகிட்டு இருக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 3.5 லிட்டர் V6 ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது இன்ஜினுங்கிறது 2.2 லிட்டர் ஒரு டீசல் இன்ஜின் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 40 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது கார் கம்பெனிங்கிறது ஸ்கோடா. ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் குஷாக், ஸ்லாவியா இந்த ரெண்டு காரையுமே 2021 அவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் அதுக்கு பிறகு பெரிய அளவிலான மாற்றங்கள் இந்த காரில் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ அப்படிப்பட்ட காருக்கு புதிய அப்டேட்டட் வெர்ஷனோட இன்னும் கார் மார்க்கெட்டில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் இன்னும் கார் மார்க்கெட்டில் ரீலான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸ்கோடா லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான காருங்கிறது இனியாக் ஐவிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஃபாக்ஸ் வேகனுடைய எம்இபிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் இந்தியன் கார் மார்க்கெட்டில் உருவாக்க போகிறாங்க. லோக்கல் அசம்பிள்டு ஒரு காராக இருக்க போகுது. இந்த காரில் 77 கிலோவாட் ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி நீங்கள் முழுமையாக 100% சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி உங்களால் வண்டியை ஓட்ட முடியும். இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் காரில் டெலிவர் பண்ணக்கூடிய பவருங்கிறது 305 PS பவர். பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 60 லட்ச ரூபா. எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறீங்கன்னா பிப்ரவரி அல்லது மார்ச் 2024 இந்த காரை லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது கார் கம்பெனிங்கிறது ஃபாக்ஸ் வேகன். ஃபாக்ஸ் வேகனை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய டைகுன், விர்டஸ் இந்த ரெண்டு காருமே 2021 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் பெரிய அளவிலான அப்டேட் இந்த காரில் கொடுக்கல. ஸோ இந்த ரெண்டு காருக்குமே ஒரு பெரிய அப்டேட்டை கொடுத்து வரக்கூடிய பிப்ரவரி அல்லது மார்ச் மாதிரி இன்னும் கார் மார்க்கில் ரீலான்ச் பண்ண போகிறாங்க. ஃபாக்ஸ் வேகன் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான காருங்கிறது ஃபாக்ஸ் வேகனுடைய ID.4 GTX ஒரு எலக்ட்ரிக்கல் காரை இன்னும் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் எம்இபி பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ண போகிறாங்க. 77 கிலோவாட்டில் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை 100% சார்ஜ் பண்ணிங்கன்னா 500 கிலோமீட்டர் உங்களால் வண்டியை ஓட்ட முடியும். பவர்ங்கிறது 305 PS பவர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 60 லட்சத்துலேருந்து 70 லட்ச ரூபா வரைக்கும் என்னோட பிரைஸ் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. லான்ச்சை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி அல்லது மார்ச் 2024 இந்த காரை லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. நாலாவது கார் கம்பெனிங்கிறது ரெனோ. ரெனோ பொறுத்த வரைக்கும் தங்களுடைய டஸ்டர் காரை ரீலான்ச் பண்ண போகிறாங்க இந்தியன் கார் மார்க்கெட்டில். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி எஸ்யூவிங்கிறது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை இந்தியன் கார் மார்க்கெட்டில் பிடிச்சிருந்தாலும் இதனுடைய ஒரு கான்செப்டை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கார் கம்பெனிங்கிறது ரெனோ. ரெனோ தங்களுடைய டஸ்டர் காரை இந்தியன் கார் மார்க்கெட்டில் 2011 லான்ச் பண்ண பிறகு தான் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் எஸ்யூவிக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் எஸ்யூவி கார்களை இந்தியன் கார் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு நிகரான காம்படிஷனில் டஸ்டரால் நிற்க முடியாதனுடைய காரணமாக தான் டஸ்டர் போட்டியிலிருந்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்போ ரெனோ அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு முழுமையான ஒரு அப்டேட்டட் வெர்ஷனோட ஒரு புதுமையான ஃபீச்சர்ஸோட ஒரு பக்கமான இன்ஜினோட இந்தியன் கார் மார்க்கெட்டில் ரெனோ தங்களுடைய டஸ்டர் காரை ரீலான்ச் பண்ண போகிறாங்க. எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரல் 2024 இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்த கார் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஜென்ரேஷன் அப்டேட் வரப்போகுது. இதில் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 2-வீல் டிரைவ் மட்டும் இல்லாமல் 4-வீல் டிரைவாகவும் இந்த காரை இந்தியன் கார் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 10 லட்சத்து
இருந்து ஆரம்பிச்சு 21 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ரெனோ லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான காருங்கிறது ரெனோட டிரைபர் டர்போ இன்ஜின். இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரெனோ டிரைபரை பொறுத்த வரைக்கும் டர்போ இன்ஜின் சுத்தமாக கிடையாது. மக்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு இன்ஜினும் கூட கடந்த ஒரு வருஷமா நாம எல்லாமே எதிர்பார்த்துட்டு ஒரு இன்ஜின் தான் இந்த டர்போ இன்ஜின். ரெனோ டிரைபரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான எம்பிவி செக்மெண்ட் கார், இருந்துமே அந்த வண்டியோட இன்ஜினுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினா இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது ஒரு மிகையான நெகட்டிவாக இருந்துகிட்டு இருந்து. ஸோ அதை கருத்தில் எடுத்துக்கிட்ட ரெனோ 2024 லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கூடிய ரெனோ டிரைபரில் ஒரு பக்கவான டர்போ இன்ஜினை எடுத்துட்டு வர போறாங்க. இந்த வண்டி எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 மார்ச் அல்லது ஏப்ரல் இந்த கார் லான்ச் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ரெனோ டிரைபர் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய காரை பொறுத்த வரைக்கும் 2021 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த காரில் பெரிய அளவிலான மாற்றங்கள் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ 2024 லான்ச் பண்ணும்போது மிகப்பெரிய சேஞ்சஸோட கூடவே டர்போ இன்ஜினோட என் கார் மார்க்கெட்டில் எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ ஒரு பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் ஒரு எம்பிவி செக்மெண்ட் காரில் எனக்கு பக்காவான டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெனோ டிரைபர் டர்போ இன்ஜினுங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நவம்பர் மாதம் 2024 இந்த காரை லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 9,50,000 ஆரம்பித்து 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஐந்தாவது கார் கம்பெனிங்கிறது நிசான். நிசானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்கள் மிக முக்கியமாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று நிசானோட எக்ஸ்ட்ரேல், இரண்டாவது காருங்கிறது நிசானோட மேக்னைட். எக்ஸ்ட்ரேல பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஒரு புத்தமுதிய காரை இந்தியன் கார் மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட 4th generation கார் தான் இந்தியன் கார் மார்க்கெட்டில் கிடைக்க போகுது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. என்னோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 40 லட்சம் ரூபாய். இது நிசான் மேக்னைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஒரு பெர்ஃபெக்டான கார். நிசான் கிட்ட இந்தியன் கார் மார்க்கெட்டில் எத்தனையோ கார்களை இறக்கி அவங்க ஃபெயிலாக இருந்தாலும் நிசான் மேக்னைட்டுங்கிற இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் காரா இருந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கார் தான் நிசான் மேக்னைட்டுங்கிற கார். ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காரா இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரில் ஒரு ஜெனரேஷன் அப்டேட் கண்டிப்பாக கொடுக்கல. ஃபேஸ் அவுட் எடிஷனாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் 2024 லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ கரண்டாக கூட நிசான் மேக்னைட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 2020 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய சேஞ்சஸ்னு சொல்லிக்கிற அளவில் பெரிய அளவு பெரிய மாற்றங்கள் எதுவுமே அவங்க பண்ணலை. சின்ன சின்ன காஸ்மெட்டிக் அப்டேட் மட்டும்தான் இன்பிட்டியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரில் மிகப்பெரிய சேஞ்சஸோட 2024 அவங்க ரீலான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கார் இந்த செக்மெண்ட் கார் 4 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் இருக்கக்கூடிய காரை இந்த கார் பெட்ரோல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 6,50,000 ஆரம்பிச்சு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்
Now, even bolder.